ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வி வித் மூசா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பிஸ்னஸ் பார்க்க போகிறோம்னா காலண்டர் பிஸ்னஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு சீசனல் பிஸ்னஸ்ஸு, நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஃபுல் வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், காலண்டர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த நாட்காட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயும், எல்லா கமர்ஷியல் ப்ரைஸஸ்லேயும், ஹோட்டல்ஸ்லேயும், எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து கேலண்டர் வச்சுருப்போம். ஏன்னு சொன்னால் டக்குன்னு டெய்லி சில பேர் வந்து கிழிச்ச டேட் என்னன்னு பார்த்துப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கேலண்டரில் வந்து நோட் பண்ணுவாங்க. அதாவது உதாரணத்துக்கு வந்து சிலிண்டர் என்றைக்கு வாங்கினோம், என்றைக்கு எவ்வளோ அயன் பண்ண கொடுத்தோம், பால் கணக்கு என்ன, இப்படி எல்லாமே வந்து நம்ம நோட் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து இந்த காலண்டர் தாங்க. ஸோ இந்த காலண்டர் அப்படின்றது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து இன்றியமையாதது. ஸோ பொடென்ஷியல்ஸ் நிறையா இருக்குது, மார்க்கெட் பொடென்ஷியல் நிறையா இருக்குது. இந்த காலண்டர் வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் நம்மெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம விலைக்கு வாங்கவே மாட்டோம். ஏன்னு சொன்னால் நமக்கு வந்து கிஃப்ட்டு கொடுப்பாங்க ஜவுளி கடைக்கு. உதாரணத்துக்கு சென்னை சில்க்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஜவுளி கடையாக இருக்கட்டும், சின்ன ஜவுளி கடையாக இருக்கட்டும், அவங்க நமக்கு தருவாங்க. ப்ளஸ் வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும், அந்த டிரைவர்ஸ் யூனியன் ஆர்கனைசேஷன், ஆட்டோ யூனியன் ஆர்கனைசேஷன், வியாபார சங்கம், இந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும். அங்கேயும் நிறையாமே நமக்கு வந்து இலவசமாக நமக்கு ஃப்ரீயாகவே தருவாங்க. ஸோ அவங்க தான் நம்மளுக்கு நம்மளுடைய டார்கெட்டுங்க. ஸோ அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்படி ஒரு அற்புதமான பல்காக கிடைக்கக்கூடிய வருமானம் வரக்கூடிய இந்த ஒரு பிஸ்னஸ் தாங்க. இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு சீசனல் பிஸ்னஸ்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மந்த்லி இன்கம் வருமா அப்படின்றது என்னால் அஷ்யூராக நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இது வந்து ரைட் சீசனு. இந்த ஜூலையிலேருந்து நீங்கள் டிசம்பர் வரைக்கும் நீங்கள் நாம் சொல்கிற விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஒரு பல்க் அமௌண்ட் அப்படின்றத வந்து சம்பாதிச்சிடலாமுங்க. சரி, ரைட், ஓகே. இப்போ வந்து இதை யார் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை ஃபுல் டைமாக எடுத்து பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு பல்க்கான வருமானம் அப்படின்னும்போது உங்களுக்கு உடனே அவங்க ஆர்டர் கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா உடனே வருமானம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மொத்தமாக தான் கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதனால் இது வந்து இதை பார்ட் டைமாக பண்ணுறது அப்படின்றது என்னைய பொறுத்த அளவுக்கு சால சிறந்ததுங்க. அது போக இதை வந்து நீங்கள் வந்து சிட்டியிலேருந்து கிராமம் வரைக்கும் எங்கே வேணாலுமே இதை நீங்கள் பண்ணலாங்க. சரியா, ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம எந்த பிஸ்னஸ் பார்த்தாலும் ஒரு இடம் தேவையானால் கண்டிப்பாக இது இடம் தேவையில்லைங்க. நம்ம எந்த ஸ்டாக்கையும் வாங்கி வச்சு விற்க போகிறதில்ல, நம்ம டைரெக்டாக ஆர்டர் எடுக்க போகிறோம், அவங்களுக்கு பிரிண்ட் பண்ணி நம்ம டைரெக்டாகவே அங்கே அமுச்சிடுவோம். அதனால் எந்த இடமும் தேவையில்லை. சரி, அதுபோக வேறு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே தேவையில்லைங்க. உங்களுக்கு வந்து அந்த மாதத்துக்கு உண்டான அந்த ரன்னிங் காஸ்ட்டு, உதாரணத்துக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் போவீங்க, அதுக்கு உண்டான அந்த ஃபியூவல் எக்ஸ்பென்சஸ்ஸு, நீங்கள் ஏதாச்சும் டீ காஃபி சாப்பிடுவீங்க, அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்ஸு, உங்களுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு அடிப்பீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கேபிட்டலில் வருமா அப்படின்றது எனக்கு தெரியலை. அப்படியே நீங்கள் செலவழித்தா கூட ஒரு மாதம் வந்து ஒரு 3000 ரூபா அப்படின்றது வந்து ஜாஸ்தியான ஒரு அமௌண்ட்டு தாங்க. ஸோ அது நீங்கள் அஸ் யூஷுவல் எக்ஸ்பென்சஸில் நீங்கள் செலவழிச்சுப்பீங்க. சரி, ரைட். இதை நீங்கள் வந்து பார்ட் டைமாக தான் பண்ண போகிறீங்க. ஸோ இதில் எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஆட்கள் பழக்க வழக்கம் இருக்கோ அதை பொறுத்து இதோடைய வருமானம் என்ன வரும், எப்படி வரும்ன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்ப்போங்க. சரி, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பொருளுக்கு, இந்த காலண்டருக்கு பொடென்ஷியல் இருக்கானா, கண்டிப்பாக பொடென்ஷியல் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் காலண்டர் இல்லாத இடமே கிடையாது. ஏன்னு சொன்னால் அதை நோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, எத்தனை வகை காலண்டர் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வகை காலண்டருக்கு. மெயினாக ஒரு 5 வகையான காலண்டரது வந்து பக்காவாக போகும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி காலண்டரு. நீங்கள் வந்து டெய்லி வந்து அந்த ஒரு ஸ்லிப் மாதிரி ஒரு இது மாதிரி இருக்கும், கேக் மாதிரி இருக்கும், அதில் நிறையா முருகன் படம் போட்டிருக்கோம், கிறிஸ்டின்னா வந்து இயேசு படம் போட்டிருக்கோம், முஸ்லீம்னா வந்து மதீனா மக்கா படம் போட்டிருக்கோம். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஆக்டர்ஸ், நீங்கள் இந்த மாதிரி ரசிகராக இருக்கட்டும், இல்லை விஜய் ரசிகர்கள் பண்ணுறோம், அவங்களும் ஆர்டர் கொடுத்தாங்கன்னா அந்த ஆக்டரோட படத்தை போடுவாங்க. ஸோ கம்பெனியாக இருந்தால் அவங்க கம்பெனி பேரை போடுவாங்க, ஜவுளி கடையாக இருந்தால் ஜவுளி கடை, இப்படி நிறையா வந்து டெய்லி காலண்டர் ஒன்று இருக்குங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி காலண்டர்னு இருக்கும். ஸோ மந்த்லி காலண்டர் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஒவ்வொரு ஷீட்டாக, ஒவ்வொரு மாதத்துக்கு ஒவ்வொரு ஷீட்டாக, ஒரு 6 ஷீட்டு வரும், முன்னுக்கையும் பின்னுக்கையும் இருக்கும். சார், அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இயர்லி காலண்டர் இருக்குங்க. இயர்லி காலண்டர் வந்து ஒரே காலண்டரில் மேலே கம்பெனி நேம் போட்டு நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துப்பாங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸாக வந்து ஒரு 12 பாக்ஸு ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்குங்க. அதுபோக வந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா டேபிள் டாப் காலண்டரு, யாருக்காக கிஃப்ட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் சில பேர் வந்து ரொம்ப ஒரு மெடிக்கல் கம்பெனி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா டேபிள் காலண்டர், டாக்டருடைய அந்த கேபினில் வைக்கிறதுக்கு, அந்த டேபிளில் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி டேபிள் காலண்டர் வைப்பாங்க. அதுபோக நம்மளே புதுசாக ஒரு காலண்டர் நம்ம வந்து பயன்படுத்தலாங்க, மேரேஜ் காலண்டருங்க. இது நம்மளோட ஐடியா ஏற்கனவே இருக்கா என்னன்றது தெரில, நான் யோசித்தேன் கொஞ்சம் இனோவேட்டிவாக. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பத்திரிக்கை, கல்யாண பத்திரிக்கை நம்ம கொடுக்குறோம். அந்த கல்யாண பத்திரிக்கைலாம் வாங்கி தூக்கி ஓரமாக போட்டுறாங்க, அது ஒரு ரிமெம்பரன்ஸாகவே இருக்க மாட்டேது. ஆனால் இந்த கல்யாண பத்திரிக்கையை வந்து நம்ம வந்து ஒரு காலண்டர் வடிவில் நம்ம கொடுத்தோம்னு சொன்னால் நிச்சயமாக வந்து அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க.
ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த மாதத்தில் வந்து ஒரு ஜூலை மாதம் நடக்குதுன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னது கொடுக்கலாம், அப்படி இல்லை அந்த ஜூலைலேருந்து அடுத்த ஜூலை வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஏதோ ஒரு ரிமம்பரன்ஸ் அவங்க வச்சுக்கிறது மாதிரியான ஒரு விஷயங்கள். இதுதான் அவங்க காலண்டர் வகைப்படுத்தக்கூடிய வகைகள். ஓகேவா? ஸோ இப்படி ஒரு எசென்ஷியலான இந்த காலண்டர் வந்து பார்த்திங்க சொன்னால், இயர்லி வந்து பார்த்திங்க சொன்னால், யாரெல்லாம் வந்து இந்த காலண்டர் வந்து கிஃப்டாக தர்றாங்க, அவங்களுடைய கஸ்டமருக்கு தர்றாங்க அப்படின்னு பார்த்தா லிஸ்ட் அவுட் போய்கிட்டே இருக்குங்க. ரொம்ப மெயினான லிஸ்ட் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கொடுப்பாங்க, இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் நம்ம அப்ரோச் பண்ணி காலண்டர் ஆர்டர் எடுக்கலாம். யூனியன்ஸுங்க, எத்தனை யூனியன் இருக்கோ அத்தனை யூனியன். இப்போ சென்னையெலாம் பார்த்தீங்கன்னா சினி ஆக்டர்ஸ் அசோசியேஷன் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சினிமா இதிலேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 250 யூனியன் இருக்கு. லோக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸ் யூனியன்ஸ் இருக்கும், மெர்ச்சன்ட் வியாபாரிகள் சங்கம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க தருவாங்க. அதுபோக பாத்தீங்கன்னா டெக்ஸ்டைல்ஸ், எல்லா டெக்ஸ்டைல்ஸ் கடையிலும் பெரிய பெரிய கடையா இருக்கட்டும் சின்ன சின்ன கடையா இருக்கட்டும் அங்கெல்லாம் தருவாங்க. அதுபோக பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து அவங்களுடைய இதுகளை தருவாங்க. பேங்க்கில் வந்து அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு தருவாங்க. எல்ஐசி, இப்படி நீங்கள் லிஸ்ட் அவுட் கஸ்டமர்ன்றது போய்கிட்டே இருக்கும். ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் பொட்டன்ஷியல் உள்ள வருதுங்க. ஸோ அந்த மாதிரியான கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து செல்லிங்ஸ் பாயிண்ட்ஸை நீங்கள் வச்சுக்கோங்க. சரி, ரைட்டு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த பிஸ்னஸில் இறங்கும்னு நினச்சிட்டோம். இப்போ வந்து இது எந்த மாதிரி நம்ம இப்படி இவங்களை அப்ரோச் பண்ணோம்னு சொல்லிட்டோம். ஸோ நமக்கு என்ன ஆர்டர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். ஸோ அதில் என்ன லாபம் வைக்கலாம், இந்த ப்ரிண்டிங் நம்ம எங்கே கொடுக்கலாம் அப்படின்ற விஷயங்களை இப்போ நம்ம வருஷம் வருஷம் பார்க்கலாம். சரி, ரைட்டு. இப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து ஆர்டர் எடுத்துட்டோம்னு சொன்னால் நம்ம எங்கே கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, சிவகாசிங்க. சிவகாசிக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிடணும். ஏகப்பட்ட கம்பெனிஸில் நிறைய உங்களுக்கு பல்க் ஆர்டர் கொடுக்கும்போது நீங்கள் நல்ல ஒரு கம்பெனியை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டீங்க சொன்னால் அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு ரேஷியோ நீங்கள் பேசிக்கலாம். சரிங்களா? ரேஷியோ பேசிக்கிறம்போது, ஸோ கஸ்டமர்கிட்ட ஆர்டர் இருக்கும்போது அவங்கள்ட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு அவங்க கொடுத்தீங்கன்னா அவங்க அடிச்சிருவாங்க. மறுபடியும் பேமெண்ட், ஃபுல் பேமெண்ட் கொடுக்கும்போது நீங்கள் வந்து டெலிவரி அங்கேருந்து நீங்கள் பண்ணிட போகிறீங்க. ஓகே, உங்களுடைய நேமில். சரி, ரைட்டு. நீங்கள் அப்படி அப்ரோச் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் நாமளும் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு 2 பேர் நம்பர் தரேன், அவங்ககிட்டையும் பேசி பாருங்கள். பேசி பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. சரி, ரைட். இப்போ நமக்கு இருக்க போகிறது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆர்டர் கிடைக்கும் அப்படின்ற பார்த்திங்கன்னா, இதை நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து சென்னை சில்க்ஸில், நான் வந்து சென்னை சில்க்ஸில் எத்தனை காலண்டருங்க நீங்கள் பிரிண்ட் பண்ணுவீங்க அப்படின்றத நான் கேட்டேன். கண்டிப்பாக நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்பட்டுருவீங்க. கிட்டத்தட்ட 50 லட்சம் காலண்டர் அவங்க வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க சென்னையில் மட்டும் கொடுக்குறது. ஸோ இவ்வளோ ஹியூஜான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கக்கூடியது. அப்போ மற்ற கடைகள் இருக்குது எவ்வளோ இருக்குன்றத பார்த்துங்க. சரி, ரைட்டு. இப்போ நமக்கு இருக்கிற காலங்களவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் இருக்குது, ஜூலை மாதம் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, நீங்கள் நம்ம 15th ஸ்டார்ட் பண்ணால் கூட ஜூலை இருக்குது, ஆகஸ்ட் இருக்குது, செப்டம்பர் இருக்குது, அக்டோபர் இருக்குது, நவம்பர் இருக்குது. ஏன்னா நம்ம டிசம்பர்லாம் நம்ம வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிடுவோம், அதுக்கு மேலே லேட்டாக வந்தால் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு 5 மந்த்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு சாலிடாக இருக்குது. ஸோ ஒரு மாதத்துக்கு நீங்கள் 10,000 காலண்டருங்க, ஒரு மாதத்துக்கு நீங்கள் 10,000 காலண்டர் டார்கெட் வச்சு நீங்கள் பக்காவாக நீங்கள் போனீங்கன்னா நமக்கு வந்து 5 மாதத்துக்கு 50,000 காலண்டர் வந்துடுது. சரிங்களா? இது நிச்சயமாக வந்து சில மார்க்கெட்டிங் கேபிள் உள்ள ஆளுகளுக்கு, பழக்க வழக்கம் அதிகம் உள்ள ஆளுகளுக்கு இது ஈஸியாக கிடச்சிடலாம். எந்த பழக்க வழக்கமே இல்லாத ஆட்களுக்கு ஒரு 10,000 காலண்டர் கிடைக்குதுன்னு வைங்களேன். இந்த வருஷம், அடுத்த வருஷம் அது கூடுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி வர்ற வருமானத்தை கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன வருமானம் வரும்னா, ஒரு 50,000 காலண்டர் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஒரு காலண்டருக்கு நீங்கள் ஒன்றுமே கிடையாது. ஒரு காலண்டருக்கு நான் வந்து ரொம்ப உஸ்கே சொல்கிறேன், 10 ரூபா வைக்கலாம், வேண்டாம் அது கூட வேண்டாம், 5 ரூபா வைக்கலாம். ஒரு காலண்டருக்கு நீங்கள் 5 ரூபா நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் 50,000 காலண்டருக்கு வந்து நமக்கு வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2,50,000 ரூபா அப்படின்றது நமக்கு ஒரு சாலிடான வருமானம் ஒரு 5 மாதத்தில் நமக்கு வந்துடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் சொன்னேன், இதில் நீங்கள் 10 ரூபா வச்சிங்கன்னா 5 லட்சம் ரூபா வரும். இதில் நீங்கள் உங்களுக்கு 15 ரூபா சில இடத்துல கிடச்சுன்னா இப்படி நீங்கள் கூட்டிக்கங்க. இல்லை இதை விட கம்மியாக இருக்குதுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கங்க. பட் ஆனால் போட்டி இல்லாத தொழில், ரொம்ப ஈஸியான தொழில், வரவேற்புள்ள தொழில், ரொம்ப தேவையான தொழில். சரிங்களா? சரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கான்ட்ராக்ட் வச்சு நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் எடுக்கும்போது நெக்ஸ்ட் இயர்லாம் வேறு வேறு ப்ரிண்டிங் ஆர்டர்ஸ்லாம் கிடைக்கும். அதுவும் நீங்கள் போக போக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு நல்ல தொழில், ஒரு முதலீடு இல்லாத தொழில். நிச்சயமாக முதலீடு இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேச்சுத்திறமை இருக்கும். அந்த மாதிரி உங்கள் நண்பர் யாராச்சும் தொழில் இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த ஆலோசனையை சொல்லலாம், பக்காவாக சொல்லலாம். நீங்களும் ஏதாச்சும் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தால் ஒரு பார்ட் டைமாக உங்களுக்கு இருக்கிற பழக்க வழக்கங்களை அதை வந்து அந்த பழக்க வழக்கத்தை ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து அதை அப்படியே பிஸ்னஸாக நீங்கள் மாற்றி ஆர்டர் எடுத்து ஒரு சீசனல் பிஸ்னஸாக சம்பாதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இது போய் சேரணும்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூ வித் மூசா.